ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெற்றி பாகிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் ஸ்வீட்கார்ன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 1/2 கேப்சிகம், 1 கப் ஸ்வீட்கார்ன், டொமேட்டோ கெச்சப், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், காஷ்மீரி ரெட் சில்லி, நார்மல் சில்லி பவுடர், சிக்கன் கிரேவிக்கு போடுற மசாலா, கரம் மசாலா, அவ்வளோதான். காலிஃப்ளவர் ஆல்ரெடி நான் மசாலா போட்டு வச்சுருக்கேங்க. நம்ம எப்போவும் சில்லி போடுவோம்ல, அதே மசாலா தான். நான் வந்து ஆல்ரெடி நம்ம பாஸ்மதி ரைஸை தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சுருக்கேன். இதுவும் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் சில்லி போடுவோம்ல, அதே மசாலா தான் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பொரிச்சிக்கலாம், காலிஃப்ளவர் சில்லி போட்டுக்கலாம். உங்களுக்கு சில்லி எப்படி போகணுன்னா, இப்போ விலாக் ஆரம்பிக்க போகிறேன், விலாகில் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. இல்லை உங்களுக்கு தனி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரை பண்ணதை எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். எப்போ ஊற்றுற விட கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கிறேன். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, சும்மா லைட்டாக ஒரு பிங்க் கலர் ஆனால் போதும், 2 மினிட்ஸ் ஆனால் போதும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம் வெங்காயத்தை. அந்த கடாயிலே தள்ளி வச்சுருங்க. ஒரு முட்டை மட்டும் ஊற்றிக்கிறேன். வீட்டில் ஒரு முட்டை தான் இருந்தால் நான் ஒரு முட்டை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும், ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் இதே மாதிரி செய்யுங்க. முட்டை ஊற்றிட்டேன். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு பெப்பர் போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கலன்னா உங்களுக்கு முட்டை வேகாது, அப்போ வந்து ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி உதிரி உதிரியாக வரும். நீங்கள் எப்போவும் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி வந்துடும். நம்ம தனியாக ஆயில் ஊற்றி எக் ஃப்ரை பண்ணோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் எவ்வளோ எக்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஒரு எக் இருந்ததுனால ஒரு எக் தான் ஆட் பண்ணேன். நல்லா வந்து அதை அப்படியே பீட் பண்ணி விட்டுக்கோங்க. கொத்துனீங்கன்னா அப்படியே இதில் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வந்துடும். எக் வந்ததுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்வீட்கார்ன் போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான பெப்பர் போட்டுக்கிறேன், லைட்டாக போட்டுக்கிறேன். இப்போ சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, ஆயில் ஊற்றி வேக வைங்க, நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வரும். நல்லா வந்து கிண்டி விடுங்க.
சைட்லேருந்து கிண்டுங்க. சைட்லேருந்து கிண்டிங்கன்னா அரிசி உடையாது, அதனால் சைட்லேருந்து கிண்டுங்க, உள்ளே கிண்டாதீங்க, சைட்லேருந்து கிண்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன், பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, தேவையான அளவு தான். நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நிறையா கூட போட்டுக்கோங்க. இப்படியே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஒயிட் கலரில் நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கும்ல, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கும், இது இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன், அப்போ தான் ரைஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் நான் பெரிய ஸ்பூன் எடுத்துருக்கனால அப்படி இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் போதும். டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன். இது ரெட் சில்லி சாஸ் அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு தேவையான அளவு கூட எடுத்துக்கலாம். நான் இப்படி தான் செய்வேன், நல்லா சொல்கிறேன். இப்போது ரெட் சில்லி போடுறேன், காஷ்மீர் ரெட் சில்லி போடுறேன், நார்மல் சில்லி போடுறேன், கொஞ்சமாக தான் போடுறேன் நார்மல் சில்லி போடுறேன், ஏன்னா பெப்பர் ஜாஸ்தி போட்டிருக்கோம். சிக்கன் கிரேவி மசாலா, கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைட்லேருந்தே பண்ணுங்கள், அப்போதான் அரிசி உடையாது. மசாலாவை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு விட இது வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ரோட்டு கடையில் கூட பாருங்கள், மசாலாலாம் ரைஸ் ஆட் பண்ணக்கப்புறம் தான் போடுவாங்க, அதனால் இப்படி பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு அதே ஃபீல் கிடைக்கும். எல்லா பக்கமும் மசாலா பர மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 5 மினிட்ஸ் லேட்டர் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். காலிஃப்ளவர் ஸ்வீட்கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம், அப்படியே ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி காலிஃப்ளவர் ஸ்வீட்கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மேலே வந்து ஒரு காலிஃப்ளவர் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.